வணக்கம். நம்ம திருமுறை திருவிழா இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, டாக் ஆஃப் தி டவுன், டாக் ஆஃப் தி தமிழ்நாடு. ஸோ அது இல்லாத ஆல் இண்டியா லெவலில் கூட இது ஒரு மெசேஜ் போயிருக்குது. ஸோ இதோட இன்வால்மெண்ட்டு எப்படி பண்ணியிருக்கிறீங்கனாக்கா, இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, 34 பேர் இது ஒரு கமிட்டி பண்ணி, அந்த கமிட்டியில் ஒரு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க 100% பண்ணியிருக்கிறீங்க. இந்த 100% ரிசல்ட்டு தான் வந்து இன்றைக்கோட சக்ஸஸ்ஸு. இதில் வந்து ஒரு ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன், அது வந்து ஐதர் பை கேஷ், ஐதர் பை சர்வீஸ், ஐதர் பை எனி கைண்ட். ஸோ அவங்கவுங்க சர்வீஸ் அவங்கவுங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அந்த டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டீம் கோஆர்டினேஷன் சொன்னாக்கா, நான் எல்லாருக்கும் நான் ஒரு வாட்டி எந்தெந்த டீம் பண்ணியிருக்கிறீங்கோ, என்னென்ன கமிட்டி பண்ணியிருக்கிறீங்கோ, அது பண்ணி அந்த கமிட்டிக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றியாக நன்றிப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு தலைவனாக இருந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த சக்ஸஸுக்கு ஒரு தலைவருக்கு ஒரு பேர் வருதுன்னாக்கா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஆனால் உங்களோட எஃபர்ட் வந்து 99%. நான் தலைவனாக இருக்கிறதா 1%, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த அளவில் நீங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பர்சனலாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக ஒரு மீட்டிங் பண்ணி சொல்லலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம், அது டிலே ஆகினு இருக்குது. அப்புறமா இந்த வருஷம் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர் வரதுக்குள்ளே அது மெசேஜ் ஹோல்ட் ஆகிடும். அதனால இந்த கமிட்டியோட கேப்டன் நம்ம அப்பு சந்திரசேகர் சார் ரொம்ப ரொம்ப, அதாவது என்ன எந்த அளவில் பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்ல போனாக்கா, இந்த எல்லாரோட டீமை கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட ரிசல்ட் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து பேசிச்சு ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாவும் எடுத்து அவர் ஒரு கேப்டன், அவர் தான் ரியல் கேப்டனு. அந்த ஒரு ரியல் இன்வால்மெண்ட்டு, அதாவது ஒரு கேப்டனோட இன்வால்மெண்ட் என்ன இருக்குதுன்னு சொல்ல போனாக்கா அதை நான் எப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவில் நம்ம அப்பு சந்திரசேகர் செஞ்சிருக்கிறாரு. அந்த அப்பு சந்திரசேகர் கூட அத்தனை பேர் டீமும் அவர் டெடிக்கேஷனு, யாரும் வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கிறேன் நம்ம முன்னால் வரணும், எனக்கு பேர் புகழ் வேணும், நான் அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு யாரும் வரல. நம்ம டீமில் அது ஒரு ரியல் கேரக்டர். ரொம்ப எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக பண்ணுறாங்க தவிர, நான் தான் முன்னால் வரணும், என் பேர் முன்னால் வரணும்னு சொல்கிற ஒரு இது இல்லை. அதனால இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆதீன கமிட்டியில் வந்து ஜெகதீஷ் நல்ல கான்ட்ரிபியூஷனு, ஒரு ஒரு ஒர்க்கும் அவர் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இல்லை. அவங்கவுங்கள இன்ட்ராக்ஷன் ஸ்பான்டேனியஸ், அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் நம்ம முத்துக்குமார் சாமி. ஸோ சொல்ல போனாக்கா நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, இப்போ இந்த ஆதீன கமிட்டி பண்ணியிருக்கீங்க பாருங்க, அதில் வந்து ராமேஸ்வரன் அவர் அந்த ஒரு டீம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, கணேசன், காமராஜா, அப்புறம் வந்து பன்சாய்மூர்த்தி, அப்புறம் முத்துக்குமார் சாமி சார் இருக்காரு, உமாராமு, டாக்டர் செந்திலோட ஃபாதர். ஸோ இவங்களாம் வந்து ஆதீனத்தை இட்டுன்னு வருது, அவங்கள ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது 100% ரிசல்ட். இந்த ரிசல்ட் வந்து நம்ம சக்ஸஸ்க்கு மெயின் பேஸு. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த பர்சனல் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். இது ஆன மேல ஃபுட் கமிட்டி, ஃபுட் கமிட்டியில் வந்து சரவண வேலச்சேரி, ஜெயகாந்த், அரவிந்த பிரபு, நம்பிக்கை நாகராஜ், ஹரீஷ் அதான் ரோஹிணி ஃபுட்ஸ், உமாமகேஸ்வரி, சந்திரசேகர் அதாவது குஹான் பில்டர்ஸ், ஸோ ஜெயக்குமார். ஸோ இவங்க இத்தனை பேரும் ஃபுட் கமிட்டியில் எந்த மாதிரி டிஃபெக்ட் இல்லை, ஜீரோ டிஃபெக்ட். அந்த அளவில் ஃபுட்டை கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ணும், எப்படி சாப்பிடணும், எந்த டைமுக்கு எது ஆச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல் 1 & 2 ரெண்டு ஆளுக்கும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அது வந்து மாரியப்பன், கார்த்திகேயன், அதாவது வின்மர்த் கார்த்திகேயன், மாரியப்பன் வந்து நம்ம அட்வொகேட் திருநெல்வேலி. ஸோ சித்தார்த், செந்தில்குமார், அப்புறம் வந்து லக்ஷ்மி நாராயணா, சிவகுமார் அதாவது அதான் ரியல் எஸ்டேட் சிவகுமார், அப்புறம் சுகுமார் இன்டீரியர் அவர், அப்புறமா சங்கர், எல்லாரும் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் எந்த அளவில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அந்த ஹாலுக்கு, அந்த ஹாலோட மேனேஜ்மெண்ட்டு, கேட் பாஸு, சீட்டை உக்காரைக்கிறது, அக்காமடேஷனு, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அந்த கமிட்டி என்ன பண்ணுமோ அது பண்ணியிருக்கிறீங்க. அது நெக்ஸ்ட் வந்து விஐபி மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அது வந்து நம்ம அப்போ இருந்தே இருக்காரு, அது இல்லாத ஜெகதீஷ், நம்ம அட்வொகேட் கோபாலகிருஷ்ணா, விஜய்,
அவரும் ரொம்ப நல்ல சிஸ்டம். இந்த விஐபி எப்படி இட்டுட்டு வரணும், என்ன பண்ணணும், அந்த டீம் ஸ்வப்னா ஆனந்த் அப்புறம் பிரீதா ஸ்ரீதர் சார், இவங்க வந்து அந்த விஐபியோட எப்படி இன்வைட் பண்ணோம், எங்க அகாமடேட் பண்ணோம், என்ன மாதிரி பார்க்கணும்னு எதுவும் குறையில்லாத, யாரும் இந்த ஃபங்க்ஷன் ஆன மாதிரி திட்டுவாங்க என்ன சரியா பாத்துக்கல அப்படி இப்படின்னு, எந்த குறையும் இல்லாத ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு ஒருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன். அது விட்டு பார்க்கிங் வெஹிக்கல் மேனேஜ்மெண்ட், அது வந்து ஈஸ்வர், பிரதீப், சஞ்சீவ், மோகன்ராஜ், அப்புறமா எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் அவங்க சேர்த்து. ஸோ பார்க்கிங் எந்த அளவில் பண்ணியிருந்தீங்கனாக்கா 360 degree இந்த பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அத்தனை கார் இது வரைக்கும் அகாமடேட் பண்ணலையே அவங்க, அந்த அளவில் அந்த பார்க்கிங் சிஸ்டமை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ரியலி தேங்க்ஸ் 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 சொல்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அவார்டு அண்ட் மொமெண்டோ மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னாங்க. ஸோ அது வந்து பாபி, சிவா, தனலட்சுமி, தேவி பாலாஜி, சயான், சரண்யா. ஸோ இவங்க பேர் அந்த அவார்டு எப்படி கொடுக்கணும், மொமெண்டோ என்ன கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அந்த டைம் கரெக்டாக வந்து அங்கங்கே கொடுத்துருக்கீங்க. உங்களை எல்லாருக்கும் தேங்க்ஸு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டு, இது வந்து அரவிந்த் பிரபு அவர் ஃபுட்லேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு, சஞ்சீவ், ஓகே, கார்த்திக், அப்புறமா அது இல்லாத எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஏன்னா இன்னைக்கு அந்த ரெஸ் க்ரௌடு கண்ட்ரோலு அந்த பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு சக்சஸ்க்கு ஒரு மெயின் பேஸு. அதில் ஜெகதீஷ், விஜய், அப்புறம் சரவணா தியாகராஜன், கார்த்திக் குமார், அப்புறமா வந்து பாலரங்கநாதன், ரமேஷ்குமார், சிவராமன், அருணாச்சலம், டாக்டர் பாலசுப்ரமணியம், ரியல் எஸ்டேட் சிவகுமார், வெங்கடேஷ் விகே லாட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லாரும் வந்து அங்கே வந்து நின்றுங்கன்னு பாஸ் ஒன்று டிக்கெட் வேணும், அது இது இந்த அப்பசாடு இல்லாத டெக்னாலஜி யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாத வென்யூ மேனேஜ்மெண்ட், வென்யூ மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா எது எப்படி வைக்கணும், என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்றதெல்லாம் ரொம்ப நல்ல சிஸ்டம்மு. அதில் முருகன் சார், அனிதா, சந்தோஷ், தரணி, சுரேஷ்சாமி, அப்புறம் நாராயணசாமி, வீரராகவன் அண்டு முகிலரசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த வென்யூ மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாத ஏவிஎன் டிஜிட்டல் மீடியா மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதில் வந்து வாசு, வாசு அவர் எல்லாம் 360 degree ஃபுல்லாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த வாசு இஸ் எ மெயின் பில்லர். இவர் வந்து இந்த என்ன நம்ம இந்த ஃபங்க்ஷன் திருமலை திருவிழா பண்ணுறதுக்கு இருக்குது, இவர் தான் ஃபவுண்டேஷன். இவர் தான் நம்ம மனசில் விதை வித்து 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 இதை பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி 2 வருஷமாக சொல்லி நம்மளை இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவர் தான் அந்த ரூட் காஸ் ஃபார் தி இந்த திருமலை திருவிழா. ஸோ அவருக்கு தான் இந்த கிரெடிட்டு மெரிட்டு எல்லாம் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்குது. நம்ம அப்பு சார், நீங்கள் எல்லா டீமோடு சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. இவங்க கூட வந்து அருள்வேலு, விக்னேஷ் ஜெயபால், வீரமணி, விமல்நாதன், அப்புறமா தினேஷ் சங்கர். ஸோ இவங்கெல்லாம் வந்து டோட்டலாக வந்து இந்த டீமை எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என் நன்றி. அது இல்லாத வந்து இந்த அவுட் ஸ்டேஷன் இன்ஃபா மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஸோ அவுட் ஸ்டேஷன் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி அவங்களெல்லாம் வர வச்சு இந்த இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முருகன் சார், அனிதா, கலையரசி, சரவணா தியாகராஜன், ஸ்ரீகாந்த் அவர் 3D பிரிண்டிங், அவர் பிரதாப், நாகராஜ், நாகராஜன் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. எல்லாருக்கும் என் தேங்க்ஸ். அது இல்லாத ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபைனான்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் துட்டு போடணும், அது துட்டு வருதோ இல்லையா அது அப்புறமா கொஸ்டின். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து நம்ம சமுதாயம் நம்ம மேலே எடுக்கணும் அன்றதான் இதுதான் மெயின் பி. அதாவது ஒரு கீனாக்கா ஃபைனான்ஸ் தான். ஃபைனான்ஸுக்கு ரொம்ப சிந்தனை இல்லாத தொந்தரவு இல்லாத பண்ணி கொடுத்தா இந்த ஃபைனான்ஸ் கமிட்டி வந்து முத்துக்குமாரசுவாமி, ஜெகதீஷ், நாராயணசாமி, நாகராஜ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது இதுக்கு ஃபைனான்ஸ் கமிட்டி தீவிர பேக்ரவுண்டில் அப்பு சந்திரசேகர் தான் மெயினாக இருக்காரு. இவங்கெல்லாம் நின்று நிறைய பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறமா வந்து சீட்ஸ் மேனேஜ்மெண்ட், உள்ளே வந்து அந்த பாஸ் கொடுக்குறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அது வந்து செம்பியன், வெங்கட சுந்தரம், ஹரிகிருஷ்ணன், சுந்தர வடிவேல்,
அப்புறம் ஸ்ரீராராணி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அந்த சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ, யார் எங்கே உட்கார வைக்கணும், எப்படி பண்ணணும், பாஸ் என்ன கொடுக்கணும், எந்த கலர் பாஸு, யார் எங்கே போகணுன்றதுல நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ ரியலி ரியலி ரொம்ப தேங்க்ஸு. அதை போலீஸ் பர்மிஷன் அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்மு, இங்கே வந்து எஸ்கார்ட் போடுறது, போலீஸ் எல்லாம் போடுறது, இதெல்லாம் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை வந்து கோபாலகிருஷ்ணன் அட்வொகேட், அப்புறம் சத்யமூர்த்தி அட்வொகேட், மாரியப்பன் அட்வொகேட் அண்ட் கனகலட்சுமி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த டீம் சக்ஸஸ்க்கு அவங்கவுங்க அந்தந்த இடத்துல அப்படி எப்படி அந்தந்த டைம் கரெக்டாக வேலை பண்ணியிருக்கீங்க, அதுதான் இதோட சக்ஸஸ்ஸு. இந்த சக்ஸஸ் எல்லாம் டோட்டலாக ஒரு நெட்ஒர்க்காக அட் எ டைம் அட் எ அதான் அந்த ஆப்ரேஷன் சிஸ்டம் எல்லாம் வந்து அந்த ஒரு டான்ஸ் இது இது போட்டிருந்த பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்கு, அந்த கிளிப்பிங்கே வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த டைமில் அந்த டெலிவரி கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என் நான் ஆனாக்கா சந்திச்சுட்டு நேரம் உங்களுக்கு சார் சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். ஸோ நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ.